பக்தி, நம்பிக்கை, ஒரு மூடநம்பிக்கைன்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாமி மூடுவீங்களா, கும்பிடுங்க, தப்பே இல்லை. நானும் சாமி மூடுவேன், சாமி மூட வச்சுருக்கேன். நம்ம சேனல் பேர் கூட கடவுள் இருக்காருண்டா, இருக்காண்டா. ஆனால் வந்து ரொம்ப 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 நம்பாதீங்க கடவுள், எப்பயுமே நம்பாதீங்க. கடவுள் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். நீ உங்களால் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு நம்ம வெளியே வர முடியாதுடா, அவ்வளோதான் முடிஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த சமயத்தில் கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். எல்லா ரொம்ப வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கையாக இருக்காதீங்க. கடவுள் வந்து சாமி கும்பிட்றது தப்புன்னு நான் சொல்லலை. சாமி கும்பிட்டாலே சாமி கிட்ட போனால் சாமி எத்தனை பேர் தான் வரம் கொடுப்பார். உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, அப்புறம் சாமி நம்புங்க, சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் சும்மா எப்போ பாரு, ரொம்ப ஓவர் பக்திமயமாக இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாமி நம்புங்க, ஆனால் ரொம்ப நம்பிடாதீங்க. நம்பிக்கை வைங்க, ஆனால் மூட நம்பிக்கை வச்சிடாதீங்க. இதை நான் சொல்ல வேண்டிய முக்கிய கருத்து. நான் வந்து ஒரு சில பேர்த்து நான் ரொம்ப பார்த்துட்டேன், அவங்க வந்து என்னென்னா சாமி நம்புறாங்க, சரி ஓகே, ஆனால் அப்படியே ஃபுல்லாக சாமியாரே மாறிவாங்கட்டு இருக்குது. ரொம்ப நம்புகிறாங்க, ரொம்ப மூட நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே என்னடா இப்படிலாம் நம்பிட்டு இருக்காங்களே, சாமி நம்மளும் தான் சாமி நம்புறோம், ஆனால் இந்தளவுக்கு எல்லாம் இதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. தயவு செய்து அந்த மாதிரி நம்பாதீங்க, சாமி நம்புங்க, ஆனால் மூட நம்பிக்கையாக மட்டும் மாத்திராதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இது நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட், அடுத்து வந்து தயவு செய்து கோபம் படாதீங்க. யாராச்சும் உங்களை ஏதாச்சும் ஒரு அவமானப்படுத்துறாங்க, ஏதாச்சும் பண்ணுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு கோபமே படாதீங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து உங்களை ஏமாத்தலை, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்களோ நாளைக்கு அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஏமாத்துறாங்களா, நாளைக்கு ஒரு நாள் அவங்கள ஒருத்த ஏமாற்றுவான். தயவுசெய்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் நம்ம ஹெல்த் தான் முக்கியம். நம்ம உடம்பு முதல்ல பார்த்துங்க. திருமூலர் சொல்லியிருக்கார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அது மாதிரி ஃபஸ்ட் நம்ம உடம்பு பார்த்துட்டோமாவே நம்ம எல்லாமே, ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாவே மென்டல் ஃபிட்னஸ் தன்னை போல் வந்துடும், சரிங்களா? அதனால் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, உடம்பு விட்டுறாதீங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. அதுதான் தேர்ட். அடுத்து வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. தயவுசெய்து நீ செய்கிற விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது சொல்ல போகிறாங்களா, திட்ட போகிறாங்களா அப்படின்னு நினச்சி இருக்காதிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பிடிச்ச நேரத்தில் பண்ணுங்கள், எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதை யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேமிலி முக்கியம், ஃபஸ்ட்டு ஃபேமிலி முக்கியம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்ம ஃபேமிலி இருக்கிற மதர், ஃபாதர், கிராண்ட்மா, கிராண்ட்பா, பிரதர், சிஸ்டர், அவங்கள வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றி ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க மனசு நோகாதபடி நடந்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. இந்த அஞ்சு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம். இது மாதிரி பல தத்துவங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பிடிச்சிது என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள்.